இந்த ருசியா ருசியில நிறைய வித்தியாசமான விதவிதமான டிஷஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரொம்ப ஸ்வீட்டான சூப்பர்பான ஒரு டிஷ். அது என்னன்னு பார்க்கலாம். ஹலோ மேடம். ஹலோ மீரா மேடம். இன்னைக்கு நம்ம வந்து ருசிய ருசியில ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டிஷ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னேன். அது என்ன ஸ்வீட் அப்படிங்கிற அந்த இதை வந்து நீங்களே ரிவீல் பண்ணுங்க. ஓகே, நீங்க மில்க் ஹல்வா பண்ணலாம். பால்கோவா ஃபேமிலி தான். பட் யூ வாண்ட் பிலீவ் 5 மினிட்ஸ்ல பண்ண போறோம். ஓ, பிகாஸ் இந்த பால்கோவான்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அது வந்து நிறைய பேரோட ஃபேவரட். ஆமாம், அந்த பால்கோவா பார்த்தீங்கன்னா அது செய்யறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த பால் வந்து கொதிச்சு 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 வச்சுட்டு அந்த கோவா மாறணும் சுண்டி அப்படியே லைக் ஒரு 2 hours கேஸ் கண்டிப்பாக்கணும். அதுவும் கீழே ஒட்டாம பார்க்கணும். இது வந்து கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் ஸ்டில் தெரியாதவங்களுக்கு அரிசியோ. வெரி வெரி சிம்பிள், 5 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க. அது மட்டும் இல்லை, நீங்க ரொம்ப கம்மி டிஷஸ் தான் வச்சிருக்கோம். அவ்வளவுதான், சுகர் கூட கிடையாது இதுல. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து மில்க் ஹல்வா அப்படின்னு சொல்றாங்க. நான் இது வந்து ஒரு டேஸ்ட் பாத்தீங்கன்னா பால்கோவா மாதிரியே இருக்குமா. அந்த பால்கோவா அதுவும் 5 நிமிஷத்துல சக்கரை கூட இல்லாம எங்க வந்து ரொம்ப கம்மியான டிஷஸ் வச்சு செய்ய அந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்ய போறாங்க. ஸோ அப்படி என்ன செய்ய போறாங்க, எப்படி செய்ய போறாங்க பார்க்கலாம். குங்குமப்பூ இது ரெண்டும் அரைக்க, இதோட ஃப்ரிக்ஷன் கோசரம் கொஞ்சம் சக்கரை வச்சிருக்கேன். அது கிரைண்ட் பண்றச்சு. ஓகே, ஒரு இந்த பாத்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கூட இல்ல, 1/4 டீஸ்பூன் தான். ஓகே, கண்டென்ஸ்ட் மில்க் வந்து எவ்வளவு வேணும்? ஒரு டின் ஈஸியா யூ கெட் 200 கிராம் பால்கோவா ஈஸியா கிடைக்கும். ஓகே, ஸோ 1 டின் கண்டென்ஸ்ட் மில்க். அந்த கண்டென்ஸ்ட் மில்க்ல பாத்தீங்கன்னா அந்த பாலுடைய அந்த எசன்ஸ், அப்புறம் வந்து அந்த சக்கரை, ஏன்னா பால் வந்து கொதிச்சு 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 கண்டென்ஸ் ஆனதுடைய அந்த மில்க் தானே இது. ஸோ அதுலேயே எல்லாமே இருக்கு. 1 டின் கண்டென்ஸ்டு மில்க்குக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தயிர் எடுத்திருக்கோம். அதில் எவ்வளோ சேர்க்கணும்னு பார்த்துக்கலாம். அண்ட் கொஞ்சம் நட்ஸ், எனி நட்ஸ், என்ன நட்ஸ் வேணுமோ நீங்கள் அதை வந்து சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சஃப்ரான், அதாவது குங்குமப்பூ வேணும். ஸோ அந்த குங்குமப்பூவோட கலந்து அதை இது பண்ணுறதுக்காக கொஞ்சம் சக்கரை, 1/4 டீஸ்பூன் சக்கரை வேணும், அவ்வளோதான் இல்லையா? ஓகே, ஸோ இப்போ தயிர் பார்த்தீங்கன்னா புளிச்சிருக்கணுமா புளிக்காமல் இருக்கணுமா? ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருந்தால் பெட்டர். அதுக்கு சப்புன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப புளிப்பு, நார்மல் இல்லையா? ஓகே, எப்படி செய்யறது ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டென்ஸ் மில்க்கு ஒரு மைக்ரோவேவ் சேஃப் டிஷ்ல ஃபுல்லாக ஆட் பண்ணுறேன். நல்ல டீப் டிஷ்ஷாக எடுத்துக்கோங்க, ஸோ தட் உங்களுக்கு அந்த டெப்த் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் பொங்கும் ஃபைனல் ஸ்டேஜஸில். ஓகே, ஃப்ளாட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சும்மா சும்மா திறக்க வேண்டியது வரும். ஓகே, ஸோ இது வந்து நான் ஒரு 3 மினிட்ஸ் மைக்ரோவேவ் பண்ண போகிறேன், 1 மினிட் இன்டர்வலில் ஸ்டாரிங். ஓகே, ஸோ ஏன்னா லாஸ்ட் மினிட்ஸில் தான் உங்களுக்கு ரொம்ப பொங்கும், யாருக்கு பி வெரி கேர்ஃபுல். ஓகே, ஸோ இது வெறும் கண்டென்ஸ்ட் மில்க் தான். ஆமாம், அவ்வளோதான். ஸோ கண்டென்ஸ்டு மில்க்கை மைக்ரோவேவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 1 மினிட் வைக்கிறேன். ஸோ அதை எடுத்து இன்னொரு தடவை கலரிட்டு அகைன் 1 மினிட் அண்ட் அகைன் ஸ்டிரிங் அகைன் 1 மினிட் 3 1 மினிட்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 1 மினிட் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து இது ஹல்வாவாக மாறுது, இல்லை இது எப்படி பால்கோவா மாறுதுன்னு பார்க்கலாம். இந்த 1 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம ஒரு கலரை கொடுத்துட்டு அகைன் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு 1 மினிட்ல அவ்வளோ சேஞ்சஸ் ஒன்றும் தெரியாது. செகண்ட் 1 மினிட்ல கொஞ்சம் பொங்கி கொஞ்சம் கொஞ்சமாக என்னடா ஒன்றுமே ஆகலையேன்னு தோணும் ஃபஸ்ட்டு. ஓகே, தென் 3rd மினிட்ல யூ வில் கெட் தட். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ஸ்டு மில்க்குக்காகிற செலவும் அந்த பால் சக்கரை நல்லா கொதிச்சு அந்த கேஸ் செலவு எல்லாம் பார்க்கும்போது ஈக்குவலாக தான் போனேன். ஆமாம், அவ்வளோ. அண்ட் மோர் ஓவர் நம்ம அந்த கேஸ் கிட்ட உட்காந்து. ஆமாம், ஓகே, ஃபர்ஸ்ட் 1 மினிட் ஆயிடுச்சு. நோ சேஞ்ச் நான் சொன்னேன் இல்லையா? ஆமாம், ஜஸ்ட் நம்ம சேஃப்டிக்கு தான் அதெல்லாம். கொஞ்சம் ஃப்ளேவர் விட ஆரம்பிக்கும், லூசன் அப் ஆயிடுச்சு இல்லையா?
முதல் ரொம்ப திக்காக இருந்தது ஊற்றும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இது கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கு. ஸோ செகண்ட் 1 மினிட் வைக்கிறேன். ஓகே, அடுத்த 1 நிமிஷம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் 1 மினிட்ல பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ் இருக்கும் அந்த கன்வின்ஸ்டு மில்கில் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஆல்மோஸ்ட் 1 மினிட் ஓவர். பாருங்க கொஞ்சம் நொர கட்டியில் வர ஆரம்பிக்கிறேன்மா. ஓகே, கொஞ்சம் நல்லா கொதிச்சு அந்த பொங்கி. ஆமாம். ஸோ ஒரு ஸ்டர் கொடுத்துடலாம். ஸோ இப்போ அது தொடச்சிருக்கும் போது அந்த ஃப்ளேவர் ஸ்லைஸில் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா அந்த ஸ்வீட்டோடைய அந்த டேஸ்ட் வந்து அந்த வாசனையிலே தெரியுது. இப்போ 3rd minute வச்சிருக்கேன். ஓகே, இப்போ தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் பொங்கரிச்சு ஓப்பன் பண்ணி ஒரு கலரிட்டு தென். ஓகே ஓகே. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓகே, 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. பாருங்க லேசாக ஆடை ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கு. ஆமாம். ஸோ இப்போ தயிர் ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த எல்லா தயிரும் ஆட் பண்ண. ஆமாம், 2 tablespoons எக்ஸாக்ட்லி. ஓகே, ஸோ நம்ம இந்த கண்டென்ஸ்டு மில்கோட 2 tablespoons தயிர் சேர்க்குறோம். ஆமாம். ஸோ 1st minute எந்த சேஞ்சஸும் தெரியல. 2nd minute பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ஸ்டு மில்க் நல்லா கொதிச்சு பொங்க ஆரம்பிச்சிது. 3rd minute நல்லா பொங்கி கொஞ்சம் திக்காயிடுச்சு. ஆமாம். ஓகே, இப்போ தயிர் ஆட் பண்ணுறேன். ஃபுல்லாக அவ்வளோ மிக்ஸ் ஆகலன்னு கவலைப்பட வேணாம். இதில் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். அது அகைன் நம்ம மைக்ரோவேவ் பண்ண போகிறோம். ஆமாம், 2 minutes இப்போ பண்ண போகிறோம். அப்போது எப்போ ஒரு கண் வச்சுக்கலாம், பொங்கிட்டுனா எடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 2 minutes ஃபஸ்ட்டு 1.5 minutes வைக்கிறேன், தென் அப்புறம் ஹாஃப். ஓகே, 1.5 minutes வச்சுருக்கோம். நடுவில் உங்களுக்கு வந்து பார்த்துட்டே இருங்க, ரொம்ப பொங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்டிர் கொடுத்து கண்டினியூ பண்ணலாம். ஆமாம், அதான் டீப் டிஷ்ஷாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா? ஓகே, இல்லாட்டி பொங்கி வெளியே பொங்கி அது ஊற்றிடும் இல்லையா? ஆமாம், க்ளீன் பண்ணுறது தான் ப்ராப்ளம். எடுத்து ஒரு தடவை கலரிடுறேன். ஓகே, பாருங்க பால்கோவா ஸ்டேஜ் வரப்போகுது. வாவ், நல்லா ரொம்ப ஒரு மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இது இன்னும் திக்கன் ஆகுமா? ஆகும். ஸோ லாஸ்ட் 30 seconds வைக்கிறேன். நம்ம 1.5 minutes வச்சிருந்தோம் இல்லையா, இப்போ அகைன் அடுத்த 30 seconds வச்சுட்டா கம்ப்ளீட் ஆகும். ஆமாம், இந்த 30 seconds வில் கீப் அ வா அது கண் வச்சுக்கலாம். ஏன்னா சொல்லவே நல்லா பொங்கிடும் அது. ஈவன் தோ மாதிரி பொங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம், ஐ திங்க் அந்த தயிர் சேர்த்தவன சம் மேஜிக் இஸ் ஹேப்பனிங். ஆமாம்.